ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை மீளப் பெறுவதற்கு மூன்று முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். பைசால், காசிம், எம் எஸ் தௌபிக் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகிய மூவருமே மொட்டு அரசருடனான அரசியல் உறவை இன்று முதல் இவ்வாறு முறித்துக் கொண்டுள்ளனர். எம் எஸ் தௌபிக் 2020 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொலைபேசி சின்னத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் களமிறங்கிய முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரான பைசால் காசிமும் மக்கள் ஆணையை பெற்று சபைக்கு தெரிவானார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி இஷாக் ரஹ்மான் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி நடை போட்டார். ரவுப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர் அரசமைப்பின் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து அரசுக்கு நேசக்கரம் நீட்டினார். இவர்களில் ஹாபிஸ் நாசிர் அகமட்டுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. எஸ்எம்எம் முசாரப்புக்கு இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் கட்சிகளின் கூட்டு முயற்சியால் முஸ்லிம் தேசிய கூட்டணியின் சார்பில் புத்தளம் மாவட்டத்தில் போட்டியிட்டு சபைக்கு தெரிவான அலி சப்ரிக்கும் இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. 9வது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி எதிரணி மற்றும் தேசிய பட்டியல் நியமனம் என மொத்தம் 20 முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். இவர்களில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் முஸ்லிம் எம்பிக்களான கபீர் காசிம், அப்துல் அலீம், முஜீபுர் ரஹ்மான், எஸ் எம் மரிக்கார், இம்ரான் மஹ்ரூப் மற்றும் இம்தியாஸ் பாகிர் மஹார் ஆகியோரும் பிரேரணைக்கு ஆதரவை தெரிவித்து கையொப்பம் இட்டுள்ளனர். அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ள முஸ்லிம் மூவரும் அவர்கள் சார்ந்த கட்சிகள் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவார்கள் என தெரிய வருகின்றது. 20 ஆதரித்தால் கட்சியிலிருந்து அவர்கள் இடைநிறுத்தப்பட்டாலும் அடிப்படை உறுப்புரிமை இன்னும் நீக்கப்படவில்லை. முஸ்லிம் காங்கிரசின் முக்கிய புள்ளிகளில் ஒருவராக கருதப்படும் எச்எம்எம் ஹரிஸும் மக்கள் பக்கம் நின்று பிரேரணையை ஆதரிக்கும் முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த முகமத் முசமிலும் தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லாவும் 11 கட்சிகள் எடுக்கும் தீர்மானத்துக்கு அமையவே செயற்படுவார்கள் என நம்பப்படுகின்றது. அதேவேளை நிதி அமைச்சர் அலி சப்ரி, சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹாபிஸ் நசீர், இராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான், முஷாரப் அலி சப்ரி மற்றும் ஆளுங்கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் மர்ஜான் பலீஸ் ஆகியோர் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்து வாக்களிப்பார்கள்.